நீ தேவராஜ மாத்திரே, என்ன ஒரு மனுஷனா மாத்திரே. இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஒதுக்கிடுவாங்க, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, என் கூட வந்துரு. இனிமே இங்க இருக்க கூடாது. என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையும் தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசுல அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. பேர் என்ன? சண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லார் முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை பயம். யார பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வறுக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது, ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன், செஞ்சவனை நல்ல அடையாளம் கட்ட முடியும், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா?